Hello friends, welcome to my channel. In the video, 30 minutes la seira maadhiri or easy lunch eppadi pannalam paakalam. Idhila na or rice um adukku side dish a or egg masala um senjirken. Romba quick ah indha lunch senjidalam. First nama rice eppadi pannalam paakalam. The rice pandrathukku or pressure cooker la 3 tablespoon enna seithukalam. எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஃப்ரை ஆனதும் இதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அடுத்ததாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ புதினா இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி சேர்க்குறேன். உங்ககிட்ட புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக கழுவி ஊற வச்சுருக்க 1/2 கப் ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு ஜென்ட்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அரிசிலாம் உடையாத மாதிரி. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை கொதிக்க விடலாம். இப்போது இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டுக்கலாம். இப்போ இது 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசிலுக்கு வெந்துடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வெந்து வந்திருக்கு. ரைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப மைல்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கான சைட் டிஷ் எக் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் 1 நிமிஷம் வதங்கின உடனே இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். கொதித்த உடனே இதில் வேக வச்சு தோல் உரித்த முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்து லேசாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு 1-5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் மசாலா கூட மிக்ஸ் ஆகி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலையும் பெப்பரும் சேர்த்து ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப குயிக்கான லஞ்ச், 30 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.